ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கொலோசியர் 3:15. ஒரு சிறுவன் பசிக்காக திருடிவிட்டான். அந்த ஊரார் அவனை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பதற்கு ஆயத்தமானார்கள். அந்த வேளையில் அந்த வழியாக வந்த ஒரு வயதானவர் சிறுவனை அடிக்க வேண்டாம், அவனை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சினார். அவர்கள் மறுக்கவே அவர், தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், அந்த சிறுவனை விட்டுவிடுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட அந்த ஊரார் அந்த வயதானவரை கட்டி அடிக்கவும் அந்த சிறுவனை விடுவிக்கவும் தீர்மானித்தனர். அந்த வயதானவர் சிறுவனை அழைத்து கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த சிறுவன் வயதானவரை கண்டு நன்றி செலுத்தி அவன் வழியே சென்றான். இப்பொழுது நினைத்து பாருங்கள், அந்த சிறுவன் எதற்காக நன்றி செலுத்தியிருப்பான்? அந்த சிறுவன் பெற்றுக்கொண்ட பணத்திற்கா, அல்லது அவனுக்காக வாங்கின அடிக்கா? அந்த சிறுவன் நம்மை போலவே வயதானவர் கொடுத்த பணத்துக்காக நன்றி செலுத்தியிருப்பான். இன்று இதை கேட்கின்ற தேவ ஜனங்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறது? எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்? நாம் எல்லோரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஈவுகளுக்கும் மற்றும் நாம் பெற்று அனுபவிக்கிற அனைத்து காரியங்களுக்கும் மாத்திரம் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக செய்த தியாகத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோமா? இத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிப்பதற்கு காரணம் அவருடைய மாபெரும் தியாகம்தானே காரணம். ஒருமுறை நிலவுக்கு சென்று வந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் நிலவுக்கு போய் வந்த அனுபவம் எப்படி இருந்தது என்று. அதற்கு அவர் கூறினார், நான் நிலவுக்கு போனது பெரிய அதிசயம் அல்ல, மாறாக தேவன் நம்மை இரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தாரே, அதுதான் அதிசயம் என்று கூறினார். அன்பான தேவ ஜனங்களே, தேவன் நமக்காக செய்த பெரிய தியாகம் அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்டதுதான். இன்று அதை மறக்காமல் நினைவில் வைத்து நன்றி உடையவர்களாக வாழுதல் எவ்வளவு அர்த்தமுள்ள வாழ்க்கை! இன்று நாம் சுகமாக ஜீவனோடு இருப்பது அவராலே. ஒருவர் செய்த நன்மைக்காக மாத்திரமல்ல, அந்த நன்மையை நமக்கு கொண்டு வந்தவருடைய பிரயாசத்தை போற்ற வேண்டும். ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.